2020லேயே இந்தியா வல்லரசு ஆயிரும் அப்படின்னு அப்துல் கலாம் சொல்லிட்டு இருந்தாரு. நம்ம நாட்டு இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்னங்க எப்படி பண்ணிக்கிருக்காங்க, சரி இவங்களை கூட விடுங்க, நம்ம நாட்டு ஸ்பின்ஸ்டர்ஸ் சிங்க பெண்களை வச்சு நம்ம ஏதாவது பண்ணணும்னு பார்த்தா நம்ம ஸ்டேட்டோட சிஎம் என்ன சொல்றாருன்னா இந்த புதுமை பெண் திட்டம் மூலமா நிறைய பொண்ணுங்க காலேஜில் ஜாயின் பண்ணிருக்காங்க, அவங்க ஊக்கத்தொகை எல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ பேரண்ட்ஸ் என்ன நினைச்சிட்டு நம்ம பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்குது, ஆனா இவங்க இந்த மாதிரி கேவலமா ரீல்ஸ் பண்ணா போலீஸ் அவங்கள வான் பண்றாங்க, முடிஞ்ச அளவுக்கு அரெஸ்ட் பண்றது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ கேரளாவில் தான் இந்த மியூசிக் பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்கு. ஸோ அந்த டான்ஸ் ஸ்டெப்ஸ்லாம் அங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு, அதை பார்த்து நம்ம என்ன பண்றோம், லைக்ஸ் நிறையா வரும். ஸோ இது வந்து பிடிக்குது மக்களுக்கு அப்படின்னு நினச்சி அந்த கேவலமான ஸ்டெப்ஸை நம்மளும் போட்டுட்ருக்கோம். அஸ் அ காலேஜ் ப்ரொஃபஸராக நான் சொல்கிறேன், நமக்கு அந்த லைக்கை வச்சு என்ன பண்ண போகிறோம், ஏதோ ஒரு திறமையை காட்டி அது மூலமாக லைக் வாங்கினா சந்தோஷம். ஒரு 5 நிமிஷம் உங்களை பற்றி மட்டும் யோசிங்க, நீங்கள் போயிட்டுருக்க பாதை சரியான பாதையா, நீங்கள் உங்கள் லைஃப்பை நோக்கி தான் போயிட்டுருங்களா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த மாதிரி கேவலமான ரீல்ஸ்லாம் பண்ண மாட்டீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், எல்லோரும் உங்கள் வாழ்க்கையை பாருங்கள், எல்லோரும் நல்லா இருப்பீங்க.